வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மெடிடேஷனுங்கிற அற்புதமான தியானம் பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு நல்லா தெரியும், தியானம்னு சொன்ன உடனே நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் வந்து இந்த தியானம் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த முனிவர்கள் சித்தர்கள் தான் அவங்களுடைய ஆன்மா வந்து முக்தி அடைகிறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து இப்போ ஒரு தேவையான ஒரு விஷயமா போயிடுச்சு. இப்போ குழந்தைங்கன்னு சொன்னான்னா அவங்க படிக்கும்போது அந்த கவனம் சிதறாமல் இருக்கவும், அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கவும், அவங்க நினைவாற்றல் கூடவும், அவங்களோட லைஃப்பில் வந்து உயர்ந்த நிலைமைக்கு அடைய தேவையாக இருக்குது. பெரியவங்கன்னு பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, மனக்கவலைகள், குழப்பம், இதனால் உடல் வீக்காகி மனசும் சோர்வடைஞ்சி இந்த தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். இப்போ தியானம்னா என்னன்னா, நம்ம அமைதியாக ஒரு இடத்துல நல்ல காற்றோட்டமான இடத்துல உட்கார்ந்து நல்ல கண்களை மூடி நம்ம நினைவுகளை வந்து இரு புருவ மத்தியில் நிலைப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துருக்கணும். அப்போ வந்து நமக்கு பல நினைவுகளும் அந்த செயல்களும் அப்படியே வந்து 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 போகும். சில நாட்கள் கலந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமைதியான நிலைமைக்கு போவோம். அதை தான் நம்ம தியானம்னு சொல்லுவோம். இந்த தியானம் செய்கிறதுக்கு தகுந்த நேரம்னு பார்த்திங்கன்னா விடிய காலையில், இளங்காலை பொழுதில், அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ண முடியாட்டி கூட நம்ம ஒரு காலைல எழுந்திரிச்ச உடனே, இல்லை நீங்கள் படுக்கையில் இருக்கும்போதே கூட எழுந்திரிச்சு நம்ம எழுந்திரிப்போமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ கூட ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி நம்ம அப்படியே மனசை ஒருமைப்படுத்திட்டு இருந்தால் கூட போதும். இது உங்களுக்கு வந்து இந்த நாள் ஃபுல்லாகவே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுமே நல்ல சிறப்பானதாக அமையும். நம்ம தியானத்தை பற்றி என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்த மாதிரி உட்கார்ந்து அமைதியாக ஒரு இடத்துல கண்மூடி மனசை ஒருமுகப்படுத்துறது தான் தியானம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து பல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த தியானத்தை பற்றி, இந்த மெடிடேஷனுங்கிறது நம்மளோட வாழ்க்கையிலே கலந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோடை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம நாள் பூரா செய்கிற ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம கவனித்து ஒருமுகப்படுத்தி அதை விழிப்புணர்வோடு பண்ணும்போது அது ஒவ்வொரு செயலுமே தியானம்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுறோன்னா அந்த ப்ரெஷ் பண்ணுறதுலேயே முழு கவனமும் நமக்கு இருக்கணும், அதுவும் ஒரு தியானம்தான். அப்புறம் நம்ம குளிக்க போகிறோன்னா நம்ம குளிக்கிறதுலேயே அந்த நம்ம கவனம் ஃபுல்லாகவே வச்சு குளிக்கணும், அப்போ வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, அதுவும் ஒரு தியானம்தான். அப்புறம் நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னால் நம்ம சாப்பாடை எடுத்து வாயில் வச்சு அந்த ஒவ்வொரு கவளவுமே நல்லா மென்று ரசித்து ருசித்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்றதே ஒரு தியானம்தான். அப்போ நம்ம படிக்கிறோன்னு சொன்னால் நம்ம கவனத்தை ஃபுல்லாகவே அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒருமுகப்படுத்தி அந்த படிக்கிறதும் தியானம்தான். அப்புறம் நம்ம வேலைக்கு போய் வேலை செய்கிறோன்னா அந்த வேலையிலேயே முழு கவனம் வச்சு நம்ம அந்த சிந்தனையை சிதற விடாமல் அந்த முழு வேலையும் 100% அதில் முழு கவனத்தை கொடுத்து செய்கிறதும் தியானம்தான். இந்த மாதிரி நம்ம நாள் பூராவுமே செய்கிற ஒவ்வொரு செயலுமே நம்ம விழிப்புணர்வோடு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த வேலையிலேயே 100% கவனமாக செய்கிறது மிகச்சிறந்த தியானம் சொல்கிறாங்க. இதைத்தான் நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் என்ன சொல்லுவான்னா, நம்ம அந்த க்ஷணத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இப்போ இந்த க்ஷணம் வந்து நம்முடையது, இதுக்கு போன க்ஷணம் வந்து நம்மகிட்ட கிடையாது, அது போயிடுச்சு. இன்னும் அடுத்த க்ஷணம்ங்கிறது நம்ம உயிரோடு இருக்காமா இல்லையானே தெரியாது. அதனால் ஒவ்வொரு அந்த கணத்தையும் அந்த ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அனுபவித்து வாழ்கிறது, அதுவும் ஒரு தியானம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் முழு ஈடுபாடோட 100% அதுலேயே கவனம் வச்சு நாள் பூரா அந்த வேலையை செய்யும்போது உங்களுடைய உடல், மனம், ஆன்மா எல்லாமே விழிப்புணர்வோட சுறுசுறுப்பாகி நம்ம ஆன்மா உயர்ந்த நிலைமைக்கு போகும். நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியை அடைய முடியும். இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை அமையும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையும். இதை நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி எல்லோரும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. நான் இன்னும் ஒரு முக்கியமான வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.